والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال تعالى عز وجل أيضا ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆல நல்ல ருள் தௌஃபீக் செய்தல் புரிவானார். புனிதமான ஷாபான் மாதத்தில் ரமலானுடைய முன் பயிற்சிக்களமாக நாம் நோன்பை பற்றி, அதன் முக்கியத்துவத்தை பற்றியும், இந்த மாதத்திலே அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முன் பயிற்சி களமாக நாம் பகிர்ந்தோம். கடந்த வாரம் எப்படி ரமலானிலே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகவும் வஞ்சம், குபாடம், பொறாமை, விரோதம் இவைகளை விட்டும் அகன்றதாக இருக்க வேண்டும், அதற்கான பயிற்சி களமாகவும் எப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோரிடமும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி கொண்டு செல்கின்றார்களோ அதுபோன்று மாபெரும் புண்ணியமான அந்த ரமலானை எதிர்கொள்வதற்கு முன்பு நம்முடைய அகங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை பகிர்ந்தோம். இப்படி ரமலானில் என்னென்ன அமல் செய்கின்றோமோ அந்த அமல்களை எல்லாம் இந்த மாதத்தில் ஒரு முன் பயிற்சி களமாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன் வ அஸ்ஹாபுல் லைல், என்னுடைய உம்மத்தார்களில் ஆக மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் குர்ஆனை சுமந்த ஹாஃபிழ்கள், இரவு தொழுகையை தொழக்கூடியவர்கள் என்று இரண்டு சாராரை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சிலாகித்து கூறியிருக்கின்றார்கள். சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை, ஆக மிகச் சிறந்தவர்கள் என்ற பதப்பிரயோகத்தை அவர்கள் உபயோகிக்கப்படுத்திருக்கிறார்கள். எனவே ரமலானில் இந்த மாதத்திற்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, ஷஹ்ருல் குர்ரா, குர்ஆனை ஓதக்கூடிய மாதம் என்று. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே சுன்னத்தான நோன்புகளை தவிர நஃபிலான நோன்பை நோக்க மாட்டார்கள். காரணம் கேட்டபொழுது அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி தன்னை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வதற்காக மற்ற நபிலான நோன்புகளை நோக்க மாட்டார்கள் என்று அவருடைய சரித்திரத்தில் பார்க்கின்றோம். எனவே ரமலானில் குர்ஆனை ஓதுவதற்கு எப்படி நோன்புக்கான முன்பயிற்சி நோன்பையும் மனப்பக்குவத்தையும் நாம் ஏற்படுத்துகின்றோமோ அதுபோன்று குர்ஆனை ஓதுவதற்கும் இரவு தொழுகையை தொழுவதற்கும் இந்த எஞ்சிய மாதங்கள் நாட்களையாவது நாம் பிரயோஜனமாகவும் முக்கியத்துவப்படுத்தியும் கழிக்க வேண்டும் என்ற பகிர்வை நாம் இன்று சொல்ல இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத் நாளிலே குறைந்த அந்தஸ்தில் உள்ள சொர்க்கவாசி அல்லாஹ்விடத்தில் கூறுவான், யா அல்லாஹ், எனக்கு குல்ஹு அல்லாஹ் மனனமாக தெரியும் என்று சொல்லவுடன் அந்த குறைந்த தரஜாவில் உள்ளவனை குல்ஹு அல்லாஹ் சூரா தெரிந்தது என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய பதவியை உயர்த்துவான் என்றால், அப்ப எத்தனை
சூராக்கள் எத்தனை வசனங்கள் உங்களுக்கு மனநமோ அவைகளை ஓதிக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் ஓத ஓத உங்களுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். எனவே 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சூராக்கள் மனநமோ அதையோடு நிறுத்திக் கொள்ளாமல் வேறு வேறு சூராக்களை மனநம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே நாமே இந்த குர்ஆனை அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்ற அந்த திருவசனத்தின் விளக்க உரையில் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கோடான கோடி உள்ளங்களில் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா குர்ஆனை தரிபடுத்தி பாதுகாக்கின்றான் என்று விளக்கம் சொல்வார்கள். இந்த உலகத்தில் அத்தனை ஹாஃபில்களும் தாத்தாரியர்கள் குர்ஆன்களையும் ஹதீஸ்களையும் நூல்களையும் எடுத்து யூப்ரட்டிஸ் நதியிலே போற்றபொழுது நதியே கருப்பு நிறமாக ஓடியது என்று சொல்வார்கள். குர்ஆனை அழித்து விட்டோம் என்ற மமதையில் நிற்கும் பொழுது வீதியின் நடுவே 10 வயது சிறுவன் குர்ஆனை ஆரம்பித்து ஓத ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், குர்ஆனை நாம் இந்த உலகத்தில் இருந்து அழித்து விட முடியாது. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சூரத்துல் ஃபாத்திரிலே சொல்லுவான், நாம் தேர்ந்தெடுத்து இந்த குர்ஆனை சில உள்ளங்களில் நாம் தரிபடுத்துகின்றோம். ஹாஃபில் என்பது சனது கொடுப்பார்கள், ஹாஃபில் சனது. சனது என்றது ஒரு சங்கிலி தொடர், வெறும் பட்டம் அல்ல, இந்த உலகத்தில் முடிந்து போய்விடக்கூடிய ஒரு பட்டம் அல்ல. சனது என்றால் சங்கிலி தொடர் என்று அதற்கு அர்த்தம். யாரிடமிருந்து அதை கற்றார்களோ அவர்களிடம் அந்த சங்கிலி தொடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அது சென்றடைகின்றது. எனவே ஹாஃபில்கள் எழுத்துக்களை பாதுகாக்கின்றார்கள், ஆலிம்கள் கருத்துக்களை பாதுகாக்கின்றார்கள். இப்படி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கோடான கோடி உள்ளங்களில் இந்த குர்ஆனை சிறப்பித்து கூறி பாதுகாத்திருக்கின்றான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், நரைத்த வயோதிகர்களை கண்ணியம் செய்யுங்கள் என்று ஒரே ஹதீஸிலே ரெண்டும் வரும். எனவே வயது மூத்தவர்களையும் கண்ணியம் செய்ய வேண்டும், யார் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்களோ அவர்களையும் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை சொர்க்கத்தை நாம் தேடுகின்றோம், ஆனால் சொர்க்கம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களை எனக்கு தாய் என்று அன்றாடம் கேட்கின்றது என்ற அறிவிப்பு தரவுகளை நாம் பார்க்கின்றோம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் சிறு பகுதி ஏனும் இல்லை என்றால் அது பாழடைந்த வீட்டிற்கு சமம். பைசலஹு ஜௌஃபஹு ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரீப் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டிய சில பாலகர்களை தயார்படுத்தினார்கள். சிறுவர்கள், சின்னஞ்சிறு சிறுவர்களை எல்லாம் அவர்களுக்கு எதில் அவர்கள் சிலரை தளபதியாக்கி அழகு பார்த்தார்கள். யார் யாருக்கு எது முடியுமோ அந்த தகுதியை அவர்களுடைய தரம் அறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறந்த ஆசிரியர்களுடைய பண்பு அதுதான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய காலா வீட்டில் தங்கியிருக்கின்றார்கள். சின்னஞ்சிறு 7 வயது சிறுவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்த பொழுது அவர்களுக்கான தண்ணீரும் ஒலு செய்துவிட்டு அவர்கள் மிஸ்வாக்கமையும் அவர்கள் தயார் செய்தபோது யார் இதை செய்தது என்று சொன்னபொழுது உங்களுடைய சிறிய தகப்பனாருடைய மகன் என்று சொன்னபொழுது அவர்களை தடவி கொடுத்து தன் அருகே தஹஜ்ஜத் தொழுகைக்காக நிறுத்திய பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின் சஃபிலே நின்று தொழ முற்பட்ட பொழுது அவர்களை இழுத்து தன் பக்கத்தில் நிறுத்திக் கொண்டார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் ஒரு இமாமை பின்தொடரும் பொழுது பின்னால் சென்று நிற்கக்கூடாது என்ற தகவலும் அதில் தெரிகின்றது. இப்படி சமமாக நிப்பாட்டியவுடன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில நூலிடை பின்னால் வந்தார்கள். தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் தான் உன்னை என்னோட சேர்த்து நிப்பாட்டினேன், ஏன் கொஞ்சம் பின்னாடி வந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த சின்னஞ்சிறு பாலகர் கூறினார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சமமாக நிற்பதற்கு நான் தகுதியில்லை.
அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலினுடைய கண்ணியத்தை தெரிந்த அந்த பாலகருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவை தலைவி கொடுத்து குர்ஆனுடைய ஞானத்தை இவர்களுக்கு பொழிய செய்வாயாக. உலகமெங்கும் தஃப்சீரினுடைய வித்தகர், தஃப்சீர் உலகின் தலைவர் என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு துவா செய்ததோடு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இப்படி குர்ஆனுடைய தொடர்போடு அப்துல்லா இப்னு மசூத், ஐந்து அப்துல்லாக்கள் என்று சொல்வார்கள், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்துல் அபூபக்கர் சித்திக் போன்றவர்களோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஐந்து பேர் போறார்கள். ஆடி மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருந்தார் அப்துல்லா இப்னு மசூத், இஸ்லாத்திற்கு வரவில்லை அப்பொழுது. பால் கறந்து தாகமாக இருக்கிறது, பால் கறந்து கொள்ள முடியுமா என்று கேட்ட பொழுது, இது எனக்கு சொந்தமான ஆடல்ல, அதுவுமல்லாமல் இது பால் கறக்காத மலட்டு ஆடுகள் என்று சொன்ன பொழுது, இதை நீ அனுமதித்தால் அதை எங்கள் நபி கறப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டு சிறுவன் அனுமதித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஓதி அந்த மடுவிலே தடவியவுடன் ஒட்டி போயிருந்த மடு பால் சுரந்து நிரம்பி அதிலே பால் கறந்தார்கள், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுக்கு அனுமதித்த அந்த அப்துல்லா இப்னு மசூத் அவர்களுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பால் கறக்கும் பொழுது ஏதோ உங்களுடைய வாய் முணுமுணுத்தது, அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குலாமுன் முஅல்லமுன், பயிற்றுவிக்கப்பட்ட சிறுவனை போல் நீ இருக்கின்றாய், நீ ஆடு மேய்க்கக்கூடியவன் அல்ல, வா என்று அழைத்துச் சென்றார்கள். இஸ்லாத்தின் சட்ட மேதை சூரத்துல் அன்ஆம் ஒன்னேகால் ஜூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு அருளிவிட்டு பெருமானார் சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு தடவை ஓதி காட்டுகின்றார்கள். ஒன்னேகால் ஜூஸுவையும் அதை ஓதி முடித்தவுடன் யார் ரசூலல்லா நான் இதை ஓதி காட்டவா என்று கேட்டு காதில் வாங்கிய மறு நிமிடம் அந்த ஒன்னேகால் ஜூஸுவையும் இப்னு மசூத் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இப்படி குர்ஆனை எந்த உள்ளத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அப்துல்லா இப்னு ஸுபைர் சின்னஞ்சிறு பாலகர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமத் ரத்தம் குத்தி வாங்குவார்கள். அப்படி ரத்தம் குத்தி வாங்கியவுடன் இதை கொண்டு போகக்கூடிய ஒன்னையும் யாரும் பார்க்கக்கூடாது, இதை கொட்டக்கூடியதையும் யாரும் பார்க்கக்கூடாது, அப்படி மறைவான இடத்தில் இதை மறைத்துவிடு என்று சொன்னார்கள். சென்றுவிட்டு வந்துவிட்டார். என்ன செய்தாய் யார் ரசூலல்லாஹ், என்னையும் யாரும் பார்க்கவில்லை, அதையும் யாரும் பார்க்காமல் செய்து விட்டேன், பெருமானாருக்கு தெரியும், அதை என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், அதை நான் மறைத்து விட்டேன். எங்கே மறைத்தாய்? யார் ரசூலல்லாஹ், அதை நான் குடித்து விட்டேன். இரத்தத்தை தொடுவதும், இரத்தம் ஆடையில் இருந்தால் அது தொழுகையே கூடாது, நஜீசு. அதை அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்னஞ்சிறு பாலகருக்கு தெரிகின்றது. அன்னலம் பெருமானாரின் முபாரக்கான உமிழ்நீருக்காக உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அந்த இரத்தத்தை கீழே கொட்டாமல் குடித்து விட்டார்கள். இதை இஷ்கே மசாலா என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தை குடித்ததின் காரணமாக நரகம் உன்னை தீண்டாது என்று சொன்னதோடு குர்ஆனுடைய ஞானத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். அம்ரு அப்துல்லா இபின் அம்ரு இபின் ஆஸ், ஐந்து அப்துல்லாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எழுதி கொண்டு இருப்பார்கள். சிலர் வந்து கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயத்தில் கோபத்தில் ஏதாவது சொல்வார்கள், அதையும் நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்களே என்று சொன்னவுடன் நேர் அவர்கள் சொன்னதை கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன், ஆனால் ஒரு சிலர் இவ்வாறு சொல்கின்றார்கள், நீங்க சமயத்தில் கோபத்தில் சொல்வீங்க, அதையெல்லாம் பதியணுமா என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் தன் நாவை பிடித்து, இது சத்தியத்தை தவிர வேற எதையும் ஒழியாது, எல்லாவற்றையும் எழுது என்றார்கள். காத்திபுல் வகையாக பெருமானாரின் பொன்மணிகளை எழுதக்கூடியவர்களாக 700 ஹதீஸ்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் வருகின்றன. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கென்று சில சஹாபிகளை தேர்ந்தெடுத்து அதிலே அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அதனுடைய உச்சி கொம்பத்தில் ஏற்றி அழகு பார்த்தார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அதைத்தான் குர்ஆனில் சொல்கின்றான்,
நாம் தேர்ந்தெடுத்து அந்த குர்ஆனை கொண்டு வைக்குவோம் இந்த உள்ளத்தில். ஹாரூன் ரஷீத் அவருடைய மகன் மாமூன் ரஷீத் அவர்கள் ஒரு நாள் பார்க்கின்றார்கள், வீதியிலே அழகாக எழுதக்கூடிய ஒருவரை பார்த்து, அரபிகள் அரபி எழுத்துக்கள் அழகாக இருந்தால் அது அவர்களுக்கு மிகவும் ரசிக்கும், எனவே தன்னுடைய அவையில் தன்னுடைய காரியதரிசியாக இவரை வைத்துக் கொள்ளலாம் என்று அவரை அழைத்தார். அவர் ஒரு யூதர். அவர் கூறினார், இன்னைக்கு அரசாங்க பதவி உயர்ந்த சன்மானங்கள் கிடைக்கும், அப்படி இருந்தும் அவர் கூறிவிட்டார், நான் வரவில்லை. ஏனென்றால் நான் அங்கு பணி செய்யும் பொழுது நீங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லுவீங்க, எனக்கு முஸ்லீம் ஆகலாம் எனக்கு எண்ணம் இல்லை, நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டார். எனவே மாமூன் ரஷீதாய் கடந்து செல்லிவிட்டார்கள். ஓராண்டுக்கு பின் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். ஹஜ்ஜிலே அதே எழுத்தர் காபாவிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மாமூன் ரஷீத் ஹலீஃபா, சிறந்த ஹலீஃபா அவர்கள். அவர்களுக்கு ஆச்சரியம், இவர் யூதனாயிற்று, எப்படி இவர் காபத்துல்லாவிற்கு வந்தார், அவரை அழைத்து வா என்று விசாரித்த பொழுது அவர் தன்னுடைய கடந்த கால நிகழ்வை கூறினார். நான் அரபி எழுத்துக்களை அழகாக எழுதுவேன், தௌராத் வேதத்தை எழுதி அதோடு என்னுடைய கருத்துக்களையும் அதிலே புகுத்துவேன், அதில் உள்ளதை சிலதை எழுத்து விடுவேன். இப்படி எழுதி யூதர்களிடம் கொடுத்தேன், அவர்கள் அதை வாங்கிக் கொண்டு எனக்கு சன்மானம் தந்தார்கள். அதேபோன்று இஞ்சியிலையும் அழகாக எழுதி என்னுடைய கருத்துக்களையும் அதில் புகுத்தி அதில் உள்ள கருத்துக்களை சிலதை எடுத்துவிட்டு அதை நாங்கள் கிறிஸ்துவர்களிடம் கொடுத்தேன், அவர்கள் தங்களுடைய திருச்சபையில் தேவாலயத்தில் கொண்டு வைத்து விட்டார்கள். அதேபோன்று குர்ஆனையும் எழுதினேன், சிலதை எடுத்தேன், என்னுடைய கருத்துக்களையும் புகுத்தி அதை முஸ்லிம்களிடம் கொண்டு கொடுத்தேன். கொடுத்து ஒரு மணி நேரத்திற்குள் என்னை தூக்கி வருவதற்காக ஆள் அனுப்பப்பட்டது. என்னை தூக்கிக் கொண்டு சென்று விட்டார்கள், நீ எழுதியது குர்ஆன் அல்ல. உலகத்தில் உள்ள எத்தனை வேதங்கள் இருந்தாலும் அழிக்க முடியாதது, மாற்ற முடியாதது என்பது அது இறைவனால் அருளப்பட்ட ஒன்று குர்ஆன் தான் என்பதை விளங்கிக் கொண்டேன். உடனே நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்று அந்த யூதர் சொன்ன சரித்திரத்தை நாம் ஏற்கனவே பகிர்ந்தோம். குர்ஆனுடைய சிறப்பை கூறும் பொழுது அதை மீண்டும் ஒரு மீள்பதிவாக நான் உங்களிடம் சொல்ல வைத்துக்கிட்டேன். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மணி நேரத்திற்குள் குர்ஆனை எல்லாவற்றையும் அணைத்தாலும் கூட அடுத்த ஒரு மணி நேரத்தில் குர்ஆன் தயாராகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளங்களிலே வைத்து அதை பாதுகாக்கின்றான். எனவே குர்ஆன் ஓதுவதும் சிறப்பு, அதை மனனம் செய்வதும் சிறப்பு. அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் ஹாஃபிலாக இருந்தார்கள். இப்பொழுதும் சில ஊர்களில் பெண்கள் ஹாஃபில்கள் நிறைய உருவாகி கொண்டு வருகின்றார்கள். ஹாரூன் ரஷீத் பாசிதா தன்னுடைய வீட்டு பணிக்காக வேலைக்கு ஒரே ஒரு நபர் தேவை அறிவிப்பு விட்டார்கள். மூன்று பெண்கள் வந்து விட்டார்கள். நிறைய பெண்கள் வந்தார்கள். அவர்களை கழிப்பதற்காக யாருக்கு குர்ஆன் மனனமோ அவர்களைத்தான் எடுப்பேன் என்று சொன்னவுடன் மூன்று பேர் இருக்கிறாங்க. மூன்று பேர்ல யாரையாவது எடுக்கணும். முதலில் ஒரு பெண் வந்தால், அதற்கு பிறகு ஒரு பெண் வந்தால், மூன்றாவதாக ஒரு பெண் வந்தாள். எனவே முதலாவது வந்ததாக பெண்ணை அழைத்து குர்ஆனை மனனம் செய்தாய், குர்ஆனுடைய ஞானம் உன்னிடத்தில் எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது தன்னை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண் கூறினாள், முந்தியவர் முந்தியவர் தான் என்ற சூரத்தில் வாக்கியாவிலே வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதி தனக்கு சாதகமாக அந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார். இரண்டாவது பெண்ணிடம் உன்னுடைய குர்ஆனுடைய ஞானம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னபொழுது, ஒஜால்னா உம்மக்கும் உம்மத்தம் வசத்தன், நடுநிலைமையான சமுதாயமாக உம்மை ஆக்கினோம் என்ற வசனத்தை ஓதி நடுமையாக இருக்கக்கூடியவர்கள் சிறந்தது என்பதை அந்த பெண் ஓதி காட்டுகின்றார். மூன்றாவது பெண்ணை அழைத்து உனக்கு குர்ஆனுடைய ஞானம் எப்படி இருக்கின்றது என்று கேட்டபோது, அல்ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா, முந்தியதை விட பிந்தியது சிறந்தது என்ற வெளிப்படையான அர்த்தத்தை உள்ள அந்த வசனத்தை ஓதி தன்னை வேலைக்கு எடுக்குமாறு சொல்லதை பார்க்கின்றோம். எதைக்கு சொல்ல வருகின்றேன், வெறும் ஹாஃபிலாக மாத்திரம் இல்ல, அதனுடைய கருத்துக்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு பெண்களும் சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதியானிகள் தனி குர்ஆன் வச்சு ட்ரூ குர்ஆன் என்று ஒன்று வெளியிட்டிருக்காங்க.
அது வெளியிட்ட ஒரு மணி நேரத்திலேயே அதுல என்னென்ன வசனங்கள் இல்லை, லகதஜாக்கும் இல்லை, இன்ன ஆத்தேனா கல்கௌசர் இல்லை, பெருமானாரின் சிறப்புக்குரிய வசனங்கள் அஷித்தா ஒனல் குஃபாரி ருஹமாவுக்கு பயினகும் என்ற வசனங்கள் இல்லை, இப்படி என்னென்ன வசனங்கள் எல்லாம் அதில் இல்லை என்ற ஒரு மணி நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பமா அந்த காதியானியுடைய கூட்டம் இருக்கின்றது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குர்ஆனை பரிசு தருகின்றார்கள் என்று அது யார் வெளியிட்டிருக்கின்றார்கள், எங்கிருந்து வருகின்றது என்பதை அவதானமாக இருக்க வேண்டும். கருத்து திணிப்புகள் கலந்துவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தகலத்திற்கு அனுப்ப வேண்டுமென்றால் யாரை தளபதியாக்குவார்கள் என்றால், யாருக்கு குர்ஆன் அதிகம் மனனம் இருக்கின்றதோ அவர்கள் கையில் தான் கொடியை கொடுப்பார்கள். எல்லா படையிலையும் முன்னணியில் நிற்பது ஹாஃபிதுல் குர்ஆனாகத்தான் இருக்கும். எனவே இச்சஹாபிகள் வெற்றி பெற்றதெல்லாம் குர்ஆனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த காரணத்தின் காரணமாகத்தான். அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா இஸ்லாமிய படைகளுக்கு சொற்ப படையாக இருந்தாலும் மாபெரும் வெற்றியை அடைந்தது குர்ஆனை அவர்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி கொடுத்ததின் காரணமாகத்தான். ஒரு கபரிலே யுத்தத்தில் ஷஹீதானவர்களை ஒரே கபரிலே இரண்டு மூன்று ஜனாசாக்களை எல்லாம் அடக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது யாரை முதலில் வைப்பது என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு குர்ஆன் அதிக மனனம் இருக்கின்றதோ அவர்களை முற்படுத்துங்கள் என்று சொல்வார். எனவே குர்ஆன் ஓதக்கூடிய ஷஹ்ருல் குர்ரா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் குர்ஆனை நாம் ஓத தொடங்க வேண்டும். குர்ஆனோடு தொடர்பு ஸதகூனு ஃபித்னதன், குழப்பமான காலம் வரும் என்று கேட்டார் சொன்னார்கள் சஹாபிகள். மல் மஹ்ரஜு மின்ஹு, அதிலிருந்து வெளியாகுவது எப்படி என்று சொன்ன பொழுது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டுதான். அதை நீங்கள் ஓதினாலே போதும், விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய தூதர் அதிலிருந்து வெளியாகுதல் குர்ஆன் என்று சொல்லிவிட்டார்கள். நபித்துவ நாவு பொய்யுரைக்காது. எனவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபஉமா கபலக்கும் வ கபருமா பஅதக்கும் வ ஃபஸ்லுமா பைனக்கும், முன்னால் உள்ள செய்தி பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்கால விஷயங்களுக்கான அனைத்து தீர்வும் அருள்மறையில் இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே ஷிஃபாஉன் லிமா ஃபி ஸுதூர் வ யஷ்ஃபி ஸுதூர கௌமி முஃமினீன் குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வ ஷிஃபா வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, இப்படி என்று குர்ஆன் நிவாரணமாக இருக்கின்றது என்று ஆறு ஆயத்திலே உடலுக்கு மாத்திரமல்ல உள்ளத்திற்கும் நெஞ்சத்திற்கும் அது அருமருந்தாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். எனவே அது வெறும் மந்திர உச்சாரணம் அல்ல, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே படைக்கப்படாத ஒன்றோடு நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள். எப்பொழுது நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுகின்றீர்களோ ஒரு நூலின் ஒரு முனையை நீங்கள் பிடித்திருக்கின்றீர்கள், மறுமுனை அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கின்றது. நேரடியாக தொடர்பு நாம் சொன்ன ஏற்கனவே சொன்ன பகிழ்வுதான் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ரப்புடன் முனாஜாத் செய்கின்றார்கள், உன்னை எப்படி நெருங்குவது? அல்லாஹ் சொன்னான், பித்லாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதை கொண்டு. விளங்கி ஓதுதலா விளங்காமல் ஓதுதலா? விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் என்னை நெருங்க முடியும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுவான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஹாஃபிலை, மரணம் அடைந்த ஒரு ஹாஃபிலை அடக்கிய உடன் அந்த மண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஏன் சாப்பிட? அந்த பூமி சொல்லும், யா அல்லாஹ், உன் அருள்முறையை சுமந்த அந்த உடலை நான் எவ்வாறு அதை அரிப்பேன் கரிப்பேன் என்று சொன்னதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ நாவினால் சொன்னார்கள். பாவி என்று சொல்லக்கூடிய, பாவி என்று தீர்மானித்த 10 பேருக்கு ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் சிபாரிசு செய்ய முடியும் என்பது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கும் ஓத வேண்டும், அல்லது பிள்ளைகளை ஓத வைத்து கேட்டாலும் அந்த நன்மை உங்களுக்கு உண்டு. எனவே ஓதவும் செய்ய வேண்டும், ஓதுவதை கேட்கவும் வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அப்துல்லாஹி இப்னு முபாரக் சிறந்த தாபியா, ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்த, புகாரியிலும் முஸ்லிமிலும் அவருடைய அறிவிப்பு நிறைய இருக்கின்றது. அவர் எப்படிப்பட்ட சிறந்தவர் என்றால், அவருடைய பக்கத்து வீடு விற்பனைக்கு வருகின்றது, அது யூதன். அந்த யூதன் தன்னுடைய அந்த வீட்டை விற்கும் பொழுது அந்த ஏரியாவில் இல்லாத விலையை சொல்கின்றான். காரணம் சொன்ன பொழுது அப்துல்லா இபின் முபாரக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த விலை. அப்துல்லா இபின் முபாரக்கினுடைய சிறப்பை யூதன் விளங்கி வைத்திருக்கின்றான்.
ஹருன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய மனைவி ஜுபைதா அம்மாவுடன் இருக்கின்றார்கள். இரவிலே ஒரு பயங்கரமான சப்தம், யர்ஹமுகல்லா என்று விண் அதரக்கூடிய சப்தம். இது என்ன சப்தம் என்று கேட்டபொழுது அங்கு உள்ளவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அப்துல்லா இப்னு முபாரக் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தும்மல் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் யர்ஹமுகல்லா என்று சொன்ன சப்தம் தான் அது என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சாபியான அப்துல்லா இப்னு முபாரக் அவருடைய கனவுலே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, பக்கத்து ஊரிலே ஒரு பெண்ணனுடைய ஜனாசா இருக்கு, அந்த ஜனாசால போய் கலந்து கொள்ளுங்க. எனவே இவர்கள் ஓடோடி சென்று அந்த பெண்ணுடைய ஜனாசாவில் கலந்து அவர்களுக்காக துவா செய்கின்றார்கள். அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கின்றார்கள், அவர் என்ன சிறந்த அமல் என்று, என்ன சிறந்த அமல் செய்கின்றார்கள் என்று. இல்லை, அவங்க எப்போதும் சாதாரணமாக தொழுவாங்க, நம்ம வைப்பாங்க, ஆனால் ஓத தெரியாது. ஆனால் எப்போது பார்த்தாலும் திருமறை குர்ஆனை கையில் ஏந்தபடி ஒவ்வொரு தாளாக பிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது என்னுடைய ரப்பனுடைய வார்த்தை அல்லவா, இது என்னுடைய ரப்பனுடைய கலாம் அல்லவா என்று சொல்லிக்கொண்டே வெறும் தாளை பிரட்டினாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமை சுமந்து என்னுடைய ரப்பனுடைய கலாம் என்று முகப்பத்து வைத்ததின் காரணமாக சிறந்த தாபியான அப்துல்லா இப்னு முபாரக்கை விரட்டி கொண்டு போய் அந்த ஜனாசாவில் விரட்டினான் என்றால் குர்ஆனோடு தொடர்பு இந்த சமுதாயத்திற்கு இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்தை அழிக்க முடியாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பல்லாயிரக்கணக்கான உளவாளிகளை அனுப்பி ஏன் முஸ்லீம்கள் மதம் மாறவில்லை என்று ஆராய்ச்சி பண்ண சொன்னான். அவனுடைய ஆராய்ச்சி முடிவு உலகமெங்கும் ஒரே மாதிரியான குர்ஆன் இருக்கின்றது. மூணு காரணம் சொன்னாங்கள். முதலாவது எல்லாரும் சொன்னது குர்ஆன், வெள்ளிக்கிழமை அவர்கள் தொழக்கூடிய ஜும்மா, மூன்றாவது ஹஜ்ஜிலே கூடக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய. இந்த மூன்றையும் ஒழிச்சிட்டோம்னா முஸ்லீம்கள் மதம் மாறிடுவார்கள். அவர்கள் முதலே படித்தியது குர்ஆன். எனவே குர்ஆனோடு நம்முடைய சமுதாயம் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வரைக்கும் நாம் குழப்பத்தில் ஆக மாட்டோம். எனவே இந்த புனிதமான இந்திய இந்த மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைந்த இந்த மாதத்தில், விண்ணுக்கும் மண்ணிற்கும் தொடர்பு உள்ள இந்த மாதத்தில் குர்ஆனை ஓதுவதற்கான முயற்சிகளை இப்பொழுதே நாம் மேற்கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.